हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்கள்ல அவாவா அடிக்கடி போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி பெரியவா அப்பப்போ என்னென்ன திருப்பணி சொல்கிறாளோ அந்த தொண்டெல்லாம் புரிஞ்சுட்டு வர பக்தர்களை பற்றி பார்த்துன்னு வரும். அதில் திருச்சி வக்கீல் ஜெயராமையரை பார்த்துன்னு வந்தோம். அவருக்கு எப்படி காஞ்சிபுரத்தில் இருக்கிற பங்காரு காமாட்சி சன்னதி காலியாக இருக்குது, அங்கே அதே மாதிரி ஒரு விக்கிரகம் பண்ணி வைக்கணும், அது வச்சா என்னென்னலாம் விளை வரும்னு சொன்னால் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது அந்த 62வது பெரியவா காலத்தில் தான் காஞ்சிபுரத்துலேருந்து காமகோடி பீடம் கும்பகோணத்துக்கு மாறினது அப்படிங்கிறத பார்த்தோம். தஞ்சாவூர் ராஜா பிரதாப சிம்மனோட ஆசைப்படி தான் தஞ்சாவூர்லேயே தான் போய் இந்த ஆச்சாரியால் இருந்திருந்தா, ஆனால் மோக்ஷபுரியான காஞ்சிபுரத்தை விட்டு வந்தோம்னா மோக்ஷ நதி தீரமான காவேரி கரையில் இருக்கணும்னு ஆசைப்பட அந்த குருநாதரோட ஆசைக்காக ராஜா அங்கே கும்பகோணத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சொன்னோம். அப்பயும் கும்பகோணத்தை செலக்ட் பண்ணினா, தஞ்சாவூருக்கு பக்கத்திலேயே திருவையாறு பஞ்சநத க்ஷேத்திரம் இருக்குது, பூ கைலாசம் அப்படின்னு அப்படி ஒரு பிரசித்தமான க்ஷேத்திரம், அதையும் தாண்டிண்டு ஏன் கும்பகோணத்துக்கு வந்தான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கான். தெய்வத்தின் குரலில் பெரியவா சொல்றா, கும்பகோணத்துக்கும் பகவத் பாதாளுக்கும் சம்பந்தம் இருக்கு. காஞ்சிபுரம்ங்கிறது பகவத் பாதாளோட எப்படி சம்பந்தம், கடைசியில் ஆச்சாரியால் சித்தியானது மோக்ஷபுரி, அந்த மோட்ச காஞ்சிபுரத்தில் தான் ஆச்சாரியால் சித்தியானா. ஆனால் கும்பகோணத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஆச்சாரியரோட பூர்வீகமான க்ஷேத்திரம் அது, அவ மூதாதையர்களுக்கெல்லாம் தொடர்புடைய இடம் அப்படின்னு சொல்கிறாள். அது எப்படி அப்படின்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சிவபுரம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த சிவபுரத்தில் தான் ஆச்சாரியோட மூதாதையர்கள்லாம் வாழ்ந்திருக்கா அப்படின்னு தெரிகிறது. அந்த ஊரில் இருக்கிற சுவாமி பேர் சிவகுருநாத சுவாமி அப்படின்னு பேர். ஆச்சாரியால் காலடியில் இருந்தால் மூதாதையர்கள் அங்கே இருந்தா அப்படின்னு நமக்கு தெரியிறது, ஆனால் இந்த காலடியில் எப்படி இருந்தா இவாளுக்கும் கும்பகோணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கேரள தேசத்தோட சரித்திரத்தை எடுத்து பார்த்தா தெரியும், கேரள உற்பத்தி அப்படின்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தா பரசுராம க்ஷேத்திரம் அப்படின்னு பேர், பரசுராமரால் கிரியேட் பண்ணப்பட்ட லேண்ட் அது. பரசுராமர் என்ன பண்ணார், கார்த்தவரியாருமேல கோச்சிந்து க்ஷத்திரிய வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா க்ஷத்திரியர்களையும் வதம் பண்ணினார். அந்த க்ஷத்திரியெல்லாம் வதம் பண்ணினா அவள் ராஜ்யம் யார் ஜெயிக்கிறாளோ அவள்கிட்ட வந்துடும். இப்படி அத்தனை பூப்பிரதேசத்தையும் ராஜ்யத்தெல்லாம் ஜெயிச்சுட்டார் பரசுராமருக்கு கை வந்துடுத்தோ. அவர் இதை வச்சுனே என்ன பண்ணுறது, அதனால என்ன பண்ணார், இதை அத்தனையும் பூதானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, அது வேறு வழி கிடையாது பண்ணி தான் ஆனும். அப்போ காஷ்யபருங்கிற மகரிஷி காஷ்யபருக்கு எல்லாத்தையும் பூதானம் பண்ணினார், நான் ஜெயிச்ச ராஜ்யெல்லாம் இனிமேல் உங்களுக்கு அப்படின்னு காஷ்யபருக்கு கொடுத்தார். இப்போ காஷ்யபருக்கு தானம் கொடுத்துட்டார், தான் ஜெயிச்ச தேசம் முழுக்கலும் தானம் கொடுத்ததை திருப்பி நாமளே யூஸ் பண்ண முடியாது, இவர் பூதானம் பண்ணிட்டார்னா அதே இடத்துல இவரும் வாசம் பண்ண முடியாது, உடனே என்ன பண்ணுறது, இவர் இருக்கிறதுக்கு இடம் வேணும், இவரும் சிரஞ்சீவி இங்கேயே தான் இருந்தானோ, 7 சிரஞ்சீவிகளில் ஒருத்தர் இல்லையா பரசுராமர், அதனால் என்ன பண்ணாரான், மேற்கு தொடர்ச்சி சஹ்யாத்திரின்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஏறினர். ஏறிண்டு பின்னால் சமுத்திரராஜன், சமுத்திரராஜனுக்கு ஆணை பிறப்பிச்சர், நான் என் கையில் இருக்கிற இந்த கோடாலியை வீசி அடிப்பேன், வீசி எரிஞ்சேனா எவ்வளவு தூரம் போய் விழருதோ அவ்வளவு தூரம் நீ விலகிண்டு எனக்கு பூமியை தரணும்
அப்படின்னு கேட்க அப்படி தூக்கி அடித்து அந்த கோடாலியினால் உருவாக்கப்பட்ட இடம்தான் இந்த கேரளம்ங்கிறது. அதனால தான் எனக்கு பேர் பரசுராம க்ஷேத்திரம் அப்படின்னு. இப்படி லேண்டை கிரியேட் பண்ணிட்டார். இது ஒத்துமே இல்லாத மனுஷா வேண்டுமே அதில், அதுக்காக என்ன பண்ணுறது? பிரம்மாவுக்கு சரியாக உன்னை கும்பிட்டு சிருஷ்டி பண்ண முடியுமா? அதுக்காக என்ன பண்ணினாரோ அப்படின்னு, பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திர தேசம், கர்நாடக தேசங்கள்லாம் இருக்கிற சுத்தீவிர இருக்கிற இந்த தேசங்களில் இருக்கிற நல்ல வேத வித்துக்கள் இவாளெல்லாம் போய் அழிச்சுன்னு வந்து மைக்ரேட் பண்ணி இந்த கேரள தேசத்தில் வச்சார். அப்படி மைக்ரேட் ஆகி போன ஒரு குடும்பம் தான் இந்த சிவபுரத்தில் இருந்த வித்யாதிராஜரோட குடும்பம். இப்படி அந்தந்த இடத்துலேருந்து அவ வந்திருக்கா. வந்தவா கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி தங்கள் ஊருக்கே போயிட்டா என்ன பண்ணுறது? இல்லை இல்லை, இந்த இடம் சரியா இல்லை, நாங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊருக்கே போகிறோம், அங்கே தான் சௌரியமாக இருக்கும்னு கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுறது? அதுக்காக என்ன பண்ணினாராம், அப்படி மூணு தேசங்கள்லேருந்து வந்தவாளைத்தான் இங்கே வச்சு அந்த பிராமணாளுக்கு பேர் தான் நம்பூதிரிகள் அப்படின்னு தனியாக வாழை வச்சு அவளுக்குன்னு சில சம்பிரதாயங்கள்லாம் மாற்றினர். தலையில் குடுமை வச்சுக்கிறதுலேருந்து எல்லாரும் பின்னால் முடிஞ்சுப்பா அப்படின்னா, சோழிய தேசம்லாம் என்னென்ன ஊர் தசைக்கேன்னு இப்படி முடிஞ்சுப்பா, பின்னால் முடிஞ்சுப்பா. இவாளுக்கு என்ன பண்ணார், இப்படி முடிஞ்சுக்கிறதுன்னு முன்பக்கமாக இப்போ சைடில் தொங்குறாப்பில் இருக்கும். சிதம்பரம் திருஷர் ஒரு பக்கமாக வச்சுக்கிறான்னா இவா நம்பூதிரிகளுக்கு வேறு தினசாக வச்சுப்பா, இந்த பக்கம் தொங்குறாப்பில். இப்படி சிகையிலேருந்து ஆரம்பித்து சில சம்பிரதாயங்களை சாஸ்திரத்தில் மாற்றினர். இன்றைக்கும் கேரள நம்பூதிரிகளுக்குன்னு அப்படி தான் ஒரு சாஸ்திரம், அவளுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கா. இதை ஏன் அப்படின்னார், இப்படி மாற்றிட்டாக்க மெயின்லேண்டுக்கு போனாக்க அதுக்கும் அதுக்கும் இடிக்கும், இந்த சம்பிரதாயத்துக்கு அந்த சம்பிரதாயத்துக்கு அங்கே சரியாக வராது, அதனால் இவளால் அங்கே போக முடியாது திரும்பி. இப்படி திரும்பி போகப்படாதுங்கிற எண்ணத்துக்காக இப்படி நம்பூதிரிகளுக்கு இப்படி எல்லாம் பண்ணி வச்சார் பரசுராமர். அப்படி ஒரு போன குடும்பம் தான், தமிழ்நாட்டிலேருந்து போன குடும்பம் தான் பகவத்பாதாலோட பூர்வீகம். பகவத்பாதாலோட அவளோட சப்செட்னு சொல்லுவாள், அதுவே என்னென்ன சோழிய பிராமணர்கள் தான். சோழியர்கள்னாலே என்னென்னு தெரியும், சோழ தேசத்தில் இருக்கிற அந்த நாளுக்கெல்லாம் பேர் தான் சோழியர்கள்னு பேர். வடதேசத்துலேருந்து வந்துவா, நர்மதா நதிக்கரையிலேருந்து வந்துவா. பகவத்பாதாள் என்ன பண்ணார் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் காமாட்சியை யந்திரஸ்தாபனம் பண்ணிவிட்டு அங்கே பூஜை பண்ணுறதுக்காக வடதேசத்துலேயும் நர்மதா நதிக்கரையிலேருந்து இருந்த வேத வித்துக்கள்லாம் அழிச்சுன்னு வந்தார். அப்படி வந்த வம்சம்தான் முத்துசாமி தீட்சிதர் வம்சம், ஷியாமா சாஷில் வம்சம்லாம். அப்படி வடதேசத்துலேருந்து வந்தவாள் அது வடமர்கள் வடமர்கள் சொல்லி அதுலேயே என்ன பண்ணுவார், இந்த சோழ தேசத்துலேயே இருந்தவா இவாளும் வடமாதான் சோழியாள்னு பேர். அவள் எப்படி கூப்பிட்டா இவாளை, சோழ தேசத்துக்காரனாக்கில் சோழியன் சோழியன்னு கூப்பிட்டா, அவன் வடக்கேந்து வந்ததுனால இவன் வடவன் வடமன்னு கூப்பிட்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. அதனாலேயே அவள் என்ன பண்ணிப்பான், வடதேச வடமா அப்படின்னு வேற சொல்லிப்பாள். அப்படி இருந்த இந்த சோழ தேசத்து உடம்புகள் தான் சோழியர்கள் தான் பகவத்பாதாவோட வம்சமும். இதுலேருந்தே தெரியுது இங்கேருந்து தான் மைக்ரேட் ஆகி போயிருக்கான்னு. அந்த சோழ தேசத்துலேயும் எந்த ஊர்னா இந்த சிவபுரம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்னன்னு பகவத்பாதாவோட அப்பா பேர்லேருந்தே தெரியுது. கேரள சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்பூதிரிகள் சம்பிரதாயத்தில் இந்த சிவகுருங்கிறது ரொம்ப ரேர், அபூர்வமான பேர். இப்படி இங்கேருந்து போகிறதே என்ன பண்ணால், ஒவ்வொரு இடமா போனால் முதல்ல அவள் போய் செட்டில் ஆனது திருச்சூர்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய திருச்சிவ பேரூர் அப்படிங்கிறது தான் திருச்சூர்னு வந்துருத்தோம். சிவபுரம்னு தான் அதோட பேர், அதுதான் மருவி திருச்சிவ பேரூராகி அப்புறம் திருச்சூர் திருச்சூர்னு வந்துருத்தோம். இந்த சிவபுரம்ங்கிற பேருடைய இந்த திருச்சூரில் தான் போய் அவள்லாம் செட்டில் ஆகியிருக்கா. அதாவது சம்பிரதாயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல புது இடத்துல போய் நம்ம செட்டில் ஆனோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறது, அங்கே என்ன கோவில் கட்டுறது, இதெல்லாம் வரத்தே என்ன பண்ணணும்னா, நமக்கு எங்கே பூர்வீகமாக இருந்தோமோ அதே பேர் தான் திரும்பி வரும். இது எல்லா தேசத்துக்காராளுக்கும் எல்லாருக்கும் இதே பழக்கம்தான். பெரியவாசுரா இவன் புதுசாக அமெரிக்காவில் இடத்த கண்டுபிடிச்சி இங்கிலாண்ட்லேருந்து போனோடனே என்ன பண்ணான்னா, நியூ இங்கிலாண்டு அப்படின்னு அங்கே பேர். இங்கே ஜெர்சி இருக்குன்னா அங்கே நியூ ஜெர்சி, இங்கே ஷாம்பேர் இருக்குன்னா அங்கே நியூ ஷாம்பேர். இப்படியே தான் இவாளுக்கு சொந்த ஊரில் இருந்ததோ அதே பெரிய அங்கே வைக்க வேண்டியது, முன்னால் ஏதானு நியூ ஏதானு சேர்த்துக்கணும். இதை போல தான் இந்த சிவபுரத்துலேருந்து போனவாளும் அந்த ஊரில் போய் சிவபுரம்னே பேர் வச்சுண்டா, அப்புறம் அது திருச்சிவ பேரூராச்சு, அதுக்கப்புறம் திருச்சூராக மறுவெடுத்தோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவான், இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறது, அந்த ஊர்லேருந்து போகிறது தான் காலடிக்கு போயிருக்கான்னு தெரியுது. இவா சோழ தேசத்துலேருந்து முதல்ல திருச்சூரில் போய் இருந்து அதுக்கப்புறம் காலடிக்கு போயிருக்காங்கிறதுக்கு என்ன சாட்சின்னார்,
சிவகுருக்கும் அரியம்பளுக்கும் குழந்தை இல்லைன்னு ஒன்று பஜனம் இருக்கிறதுக்கு அந்த பக்கத்துலேயே இருக்கிற இனிமேல் குருவாயூருக்கு போகல, அங்கே போகல, இங்கே போகல, நேர திருச்சூரில் தான் வந்து பஜனம் இருந்தா அப்படின்னு. ஏன்னா அந்த பழைய இடம் வாசனை விடலை. என்னதான் இருந்தாலும் அந்த சுவாமி மேலே ஒரு தனி அபிமானம் இருக்கும் இல்லையோ. இப்படி இந்த தஞ்சாவூர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபுரத்திலேருந்து தான் மைக்ரேட் ஆகி போன பரம்பரை தான் பகவத்பாதாலோட பரம்பரை அப்படிங்கிறதுனால அந்த 62வது பிரிவாக என்ன ஆசைப்பட்டாளான்னு, காஞ்சிபுரம் பகவத்பாதாலோட மோட்சம் சித்தியோட தொடர்புடையது அப்படின்னா இது ஆரம்பத்துக்கு இருக்குது. அவள் பூர்வீகமில் மூதாதையர்கள்லாம் வாழ்ந்த இடம் இந்த கும்பகோணம். அதாவது கும்பகோணத்துக்கும் இந்த சிவபுரத்துக்கும் 5 கிலோமீட்டர் ஒரு க்ஷேத்திரம் இருந்ததுன்னா பஞ்சக்ரோஷ எல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட 10-12 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த க்ஷேத்திரம் தான். கும்பகோண க்ஷேத்திரத்துக்கு என்ன பெருமை உண்டோ அது அத்தனையும் அதை சுத்தீவிர இருக்கிற 10 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற எல்லா க்ஷேத்திரத்துக்கும் கும்பகோண க்ஷேத்திர மகிமை தான். கும்பகோண க்ஷேத்திரத்துக்கு கேட்பானே, அன்யக்ஷேத்திரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்திரே வினஷ்யதி, புண்ணியக்ஷேத்திரே கிருதம் பாபம் வாரணாசியாம் வினஷ்யதி, வாரணாசியாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி, கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. அதாவது ஏதோ ஒரு ஊரில் இருக்கும், அந்த ஊரில் பண்ணின பாவம் வந்துடுத்துனா அந்த பாவத்தை எப்படி போய் தொலைச்சிக்கிறதுன்னு, பக்கத்தில் ஏதானும் புண்ணியக்ஷேத்திரம் இருந்து அங்கே தீர்த்தம் இருந்துன்னா ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணால் போயிடும். சரி, அந்த புண்ணியக்ஷேத்திரத்தில் போனால் அங்கே ஏதானும் பாவம் பண்ணிட்டா என்னென்ன, நேராக காசிக்கு போகணும், வாரணாசியில் கங்கா ஸ்நானம் பண்ணி விஸ்வநாத தரிசனம்னா போயிடும். சரி, காசியிலையும் போய் பாவம் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு நேராக கும்பகோணம் வரணும். கும்பகோணத்தில் வந்தால் காவேரி ஸ்நானம் பண்ணி மகா ஸ்நானம் பண்ணி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை 6வது முதல்னா தரிசனம் பண்ணால் போயிடும். சரி, அடுத்து கேள்விக்கலாம், சார் கும்பகோணத்திலே இருக்க பாவம் பண்ணால் என்ன சார் பண்ணுறது, என்ன கும்பகோணத்திலே பாவம் பண்ணியா இதை கழிக்கிறதுக்கு எந்த ஊருக்கு போகிறதுன்னு ரிஷிகள்லாம் பார்த்தா இதை விட்டாக்க அப்படியே ஊர் ஊராக போய் பாவம் பண்ணுறது, அதனால் என்ன பண்ணுன்னு, கும்பகோணத்திலே பாவம் பண்ணியா கும்பகோணத்திலே தொலை, என்ன கும்பகோணை கிருதம் பாபம் கும்பகோணையை வினசதி, ஏன்னர் காசிக்கு வீஷம் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெரியவா கேட்குறா இதெல்லாம் பார்த்துட்டு பரியாசம் பண்ணுறா எல்லாரும், இதுலேருந்தே தெரியுது எனக்கு என்னமோ காசிக்கு வீஷம் அதிகம்னு சொல்லியிருக்கிறதுலேருந்தே இது பர்ஃபெக்டாக ஏதோ ஒரு அளவுகோலை வச்சு அளந்துருக்கான்னு தெரியுது என்ன. ஏன்னா பொய் சொல்கிறவனாக இருந்தால் காசியை விட 1/2 கிலோ இருக்கும், 1/2 கிலோ இருக்கும், 1 கிலோ இருக்கும், 5 கிலோ இருக்கும்னு சொல்லாமே, அது இல்லாத ஏதோ வீஷம்னு ஒரு அளவு சொல்கிறதுலேருந்தே நம்ம சொல்கிறாப்புல ஏதோ தாசில் வச்சு தான் அளக்கணுங்கிறது இல்லை. ரிஷிகளோட தபஸ்னால எப்படியோ அளந்திருக்கா. பகவத் விநாயகர் பகவத் விநாயகர் பகவத் படுத்துறேன்னே இருக்கே அந்த ஸ்தலபுராணம் அப்படி தானே சொல்கிறது. ஒரு திருநெல்வேலி ஜில்லாலேருந்து தன்னோட பெற்றோர்களோட அஸ்தியை எடுத்துன்னு கங்கையில் கொண்டு கரைக்கணும் அப்படின்னு போகிற அந்த பகவன் அப்படிங்கிற ஒரு அந்தனர் அவர் தன்னோட சிஷ்யனோடு வர்றார். அந்த அஸ்தி சொம்பில் மேலே துணியை போட்டு கட்டி எடுத்துன்னு கையில் வச்சுட்டே போகிறா. அன்னன்னைக்கு அங்கங்கே ஸ்நானம் பண்ணி நடந்து தான் போகணும். இந்த கும்பகோணத்தில் வந்து இந்த பகவத் படுத்துறையில் காவேரியில் இவர் ஸ்நானம் பண்ணுறது, இவர் குளிக்கிறதுல நம்மளோட சிஷ்யன்ட்ட கரையிலே கொடுத்து இதை கையில் வச்சுக்கோ கீழே வச்சுடாத அப்படின்னு கொடுப்பறான். அப்படி இவர் காவேரியில் ஸ்நானம் பண்ணிக்கிட்டே இந்த சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம், திருநெல்வேலியிலேருந்து எதுக்கு ஒரு சொம்பில் துணியை கட்டி இந்த பிராமணன் எடுத்துன்னு வர்றார், காசிக்கு வேற போகிறார், அதில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் குரு அந்த மரியாதையினால என்ன இருக்குன்னு கேட்குறதுக்கு பயம். இவர் மூழ்கி குளிச்சுன்னுக்கிட்டே வேணும்னா கும்பகோணத்தில் நேஷாக அந்த துணியை தூக்கி பார்த்தான். பார்த்தா ஒரே தாமரைப்பூவாக இருந்துதான். உடனே மூடிட்டான் வச்சேன், அட அசல் மாதிரி இந்த தாமரைப்பூவை தூக்கின்னு காசிக்கு போகிறது பாரு இந்த பிராமணன் பேசாத மூடின்னு போயிட்டான். அப்படியே போய் 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 காசிக்கு போயிட்டா அங்கே வாரணாசியில் போய் கரைக்கலான்னு இவர் துணியை திறந்தா எலும்பாக இருந்தது அஸ்தி. இந்த சிஷ்யனுக்கு ஆச்சரியம் வந்தது, ஆச்சரியத்தை தாங்கல, ஐயோ என்ன இப்படி இருக்குதுன்னா. அவர்கிட்ட ஏண்ட பின்ன எப்படி இருக்காது எப்படி இருக்கும்னார், இல்லை நான் பார்க்குறதே வேறு திம்சாக இருந்தது என்ன. அவர் பார்த்தார், அட எங்கடா பார்த்த என்ன வேறு திம்சாக இருக்குங்கிற, நீ எப்போ திறந்து பார்த்தன்னார், எங்கே பார்த்தன்னார், எப்படி இருந்ததுன்னு, இல்லை நான் பார்க்குறதே தாமரைப்பூவான்னு இருந்ததுன்னா, தாமரைப்பூவாக இருந்ததா எங்கே பார்த்த அப்படின்னு, இல்லை கும்பகோணத்தில் நீங்கள் காவேரியில் குளிக்கிறதே பார்த்தேன், என்னோடய ஆர்வ கோளாறு பார்த்துட்டேன், அப்புறம் பயந்துன்னு உங்கள்கிட்ட சொல்லலை, தாமரைப்பூவாக தெரிஞ்சுங்கண்ணே. அட அசலே, இந்த காசியில் அஸ்தியாக இருக்கிறது கும்பகோணத்தில் தாமரைப்பூவாக இருந்ததா, அங்கேயும் எனக்கு சொல்லலைன்னு. உடனே என்ன கங்கையில் போடலை, துணியை கட்டின்னு திருப்பி வாங்கினார் கும்பகோணத்துக்கு வந்துட்டு. கும்பகோணத்துக்கு வந்து கும்பகோணத்தில் கரைச்சாராம். ஏன்னா காசியில் எலும்பு கூட எலும்பாக இருக்குது, ஆனால் கும்பகோணம் க்ஷேத்திரமையுமே எலும்பு கூட இங்கே புஷ்பமாக மாறிடுறதுன்னு அப்படின்னு சாட்சியாக இருந்தவர் தான் பகவத் விநாயகர். அதனால தான் பகவத் படத்தில் பகவத் விநாயகர் இதெல்லாம் இருக்குது. இப்படி பல விதத்திலையும் பெருமை உள்ளத்தினால்தான் காசிக்கு வீஷம் அதிகம் அப்படின்னு கும்பகோணத்தை சொல்லியிருக்கு.
காவேரி கரையாக இருக்குது, பகவத் பாதாவோட நெருங்கின தொடர்பாக இருக்குது. குமானத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா தான் எல்லா வர்ணத்துலேயும் சிவகுருங்கிற பேர் இருக்கும். சிவகுரு தீட்சிதர் இருப்பார், சிவகுரு செட்டியார் இருப்பார், சிவகுரு முதலியார் இருப்பார், அத்தனை வர்ணத்துலேயும் சிவகுருங்கிற பேர் கும்பகோணத்தை சுற்றி தான் இருக்கும். ஏன்னா இந்த சிவகுருநாத சுவாமினால் அது பகவத் பாதாலோட மூதாதையர்கள் ஊர். இந்த சம்பந்தம்லாம் இருக்கிறதுனால தான் இந்த 62வது பிரிவாக தஞ்சாவூர் ராஜாட்ட சொன்னாலும் திருவையாத்தையும் தாண்டிண்டு இந்த கும்பகோணத்தில் தான் வாசம் பண்ணணும் அப்படின்னு. இப்படி அந்த கும்பகோணத்தோட பெருமையை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற அந்த பங்காறு காமாட்சியை காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்துன்னு வந்தால் அந்த பூஜைகள்லாம் விட்டு இந்த 62 பிரிவாக எடுத்துன்னு வர சொன்னான்னு சொன்னேன் இல்லையா, அது யாரெல்லாம் வந்தால் எந்த பரம்பரை வந்தது அப்படிங்கிற அது இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.